உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் என்று நீ சந்திக்கும் சோதனைகளிடம் சொல். நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை என்று வருந்தாதீர்கள்? உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது, நெருப்பில் சுடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதுபோலத்தான் உங்களை போன்ற நல்லவர்களும் சோதனைக்குள்ளாகிறார்கள். ஆனால் அவர்கள் வீழ்ந்து விடுவதில்லை. சோதனைகளை கடந்து சாதனைகள் பல படைப்பவர்கள் அவர்கள்தான். எல்லோருக்கும் பாவம் பார்க்காதே. மற்றவர்களுக்கு பாவம் பார்த்ததாலேயே நம்மில் பல பேர் பாவமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. நீ மற்றவர்களுக்கு தீமை செய்யும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வை, உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று. வலித்தால் அழுவது தவறில்லைதான், ஆனால் வலி போன பிறகும் அதையே நினைத்து அழுது கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்துகொள். உன் வேதனைகள் பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்பதில் எப்போதும் கவனமாக இரு. உங்களுக்கு தேவையில்லாதவைகளை விட்டு விலகுங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எதையெல்லாம் விட்டு விலகுகிறீர்களோ அதனால் ஏற்படும் துன்பங்களையும் நீங்கள் விட்டு விலகுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்தால் நீங்கள் கொடுத்ததை விட அதிக அன்பை திரும்ப பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு வலிகளையும் துரோகத்தையும் கொடுத்தால் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமான வலிகளையும் துரோகத்தையும் பெறுவீர்கள். உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு தெரிந்தே மற்றவர்களை சூழ்ச்சியில் வீழ்த்துகிறார்கள் என்றால் கவனமாக இரு. நீயும் ஒரு நாள் அவர்களால் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவாய். அன்பினை எப்போதும் அளந்து பார்க்காதீர்கள், உணர்ந்து பாருங்கள். நீங்கள் புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் அனைவரையும் இணைத்து கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள். நீங்கள் எப்படி என்று கொஞ்சம் சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். நம் செயல்களால் மற்றவர்கள் ஒருபோதும் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருத்தப்படும் நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றவர்களால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இந்த காலத்தில் மதிப்பதே இல்லை. மாறாக காயப்படுத்திவிட்டு கடந்து செல்பவர்களைத்தான் நாம் துரத்தி துரத்தி அன்பு செலுத்துகிறோம். ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவற்றைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கிறார்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு முக்கியமானவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை மறந்துவிடுங்கள். ஒருவேளை அந்த தவறு மிகப்பெரியதாக இருந்தால் அவர்களையே மறந்துவிடுங்கள். கவனமாக இருங்கள். நீங்கள் விதைத்தது எதுவானாலும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. புத்தகங்களை விட சில மனிதர்கள்தான் வாழ்க்கையை நமக்கு அதிகமாக கற்றுத்தருகிறார்கள். வாழ்வில் 100 நண்பர்களை தேடுவதை விட 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் நண்பர்களை தேடுங்கள். உங்கள் வாழ்வு நலமாகும். தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும். துரோகிகளையும் துரோகங்களையும் சில நேரம் நினைத்து பாருங்கள். அது மீண்டும் நீங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு உங்களுக்கு உதவும். மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிடாதீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவுகளும் சற்று விலகியே தான் நிற்கும். காலம் சிலரை மறக்கச் செய்துவிடும், ஆனால் சிலரின் அன்பு காலத்தையே மறக்கச் செய்துவிடும். ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பாருங்கள். மனதிற்குள் வலியும் குறையும், வாழ்க்கையும் நிறையும். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் நமக்கு திட்டமிட்டே இன்னல்களை தந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும்.
பிறர் கூறும் விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லதோ கெட்டதோ அவை நம் வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அதனால் உனக்கு ஒரு இழப்பும் இல்லை. ஆபத்து காலத்தில் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் கடுகளவும் துரோகம் செய்து விடாதே. அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. மற்றவர்கள் உன்னை தவறாகவோ இழிவாகவோ பேசுகிறார்களே என்று கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு எப்போது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் அவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். நீ உன் வாழ்க்கை பயணத்தில் மட்டும் கவனமாக இரு. மற்றவர்களின் வீணான சொற்களுக்கு மதிப்பளிக்காதே. உங்கள் வாழ்க்கை எப்போதும் உங்களின் எண்ணப்படியேதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்கள் எண்ணங்களை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடுதான். ஆனால் எல்லாம் யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது அந்த உறவு நிலைக்க வேண்டும் என்பதின் நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னிடம் இல்லாத ஒன்று அதுவாகவே உன்னை தேடி வந்தாலும் அதன் மீது அதிக ஆசை மட்டும் வைக்காதே. அது என்றேனும் ஒரு நாள் உன் கை நழுவி போகும் போது கலங்கி நிற்பாய் என்பதை மறந்துவிடாதே. கோபத்திலும் உங்களை சபிக்காத உறவு கிடைத்தால் அவர்களை விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் மிகப்பெரிய சொத்து அவர்கள்தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்க வேண்டும். உங்கள் ஆசிரியரிடம் இன்னும் கொஞ்சம் அடிபடாமல் இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிடம் நீங்கள் எந்த அளவுக்கு நற்குணத்தோடு இருந்தாலும் சரி, உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் அவர்களின் தேவையையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். சில சாமர்த்தியசாலிகள் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவர்களே சூட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம். இந்த உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதில்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிலர் தருகின்ற அவமானங்களை நினைத்து வருந்தி அழுது கொண்டிருக்காதீர்கள். உங்களின் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு தருகின்ற அவமானங்கள் தான். வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. பறவை எறும்பை சாப்பிட்டு பசியாறுகிறது. கொஞ்சம் பொறுத்திருந்து பறவை இறந்த பிறகு எறும்பு பறவையை சாப்பிட்டு பசியாறுகிறது. வலியோர் எப்போதும் வலியோரும் அல்ல, எலியோர் எல்லா நேரத்திலும் எலியோரும் அல்ல. நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் தலைகீழாக மாறக்கூடியது. யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்களை அன்பாக பார்த்து கொள்ளும் உறவை எதற்காகவும் ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கற்களை போன்ற மனிதர்களை சேகரிப்பதில் மும்மரமாக இருந்தபோது நீங்கள் வைரம் போன்ற ஒரு நபரை இழந்துவிட்டீர்கள் என்பதை ஒரு நாள் நினைத்து வருந்துவீர்கள். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை என்று. யார் உங்களை குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு உங்கள் மீது அதிக கவனம் வைத்து கண்டுபிடித்த அவருடைய கண்டுபிடிப்புக்கு நீங்கள் நன்றி கூட சொல்லவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய நன்றி கெட்டத்தனம். யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். கடுமையான கோபங்கள் கூட சில சமயம் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் லேசான உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதும் இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை. உண்மையான உறவுகளை உதாசீனப்படுத்தி ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. பணத்தையோ பொருட்களையோ இழந்தால் மீண்டும் அவற்றை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களை ஒரு முறை இழந்தால் இழந்ததுதான், திரும்ப பெறவே முடியாது. வாழ்க்கை சில இழப்புகளையும் பல பிரச்சனைகளையும் கடந்து வந்த பிறகுதான் அடக்கத்தோடு வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது. மௌனமாக இருப்பதை விட நல்லதை வெளியே சொல்லிவிடுவது மிகவும் நல்லது. கெட்டதை வெளியே சொல்வதை விட மௌனமாக இருந்து விடுவது அதைவிட நல்லது. சிலர் உங்களிடம் பேசக்கூட நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் உங்களை அவர்கள் நாகரிகமான முறையில் புறக்கணிக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள்.
வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகள், தவிர்க்க முடியாத சில இழப்புகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இவையெல்லாம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. உங்களை தேடி வரும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை தேடி வரும் அன்பிற்கு எப்போதும் ஆயுள் அதிகம். எப்போதும் உண்மையான முகத்தோடு வாழ்ந்துவிட்டு சென்றுவிடு. அடுத்தவர் பார்வைக்காக முகமுடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை அதை மாட்டிக்கொண்டால் கடைசி வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பமே உனக்கு கிடைக்காமல் போய்விடலாம். யாரையும் குறை காண்பதில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நம் வாழ்க்கை புத்தகத்தில் சத்தமாக வாசிக்க முடியாத கடந்த காலம் என்னும் ஒரு சில பக்கங்கள் நமது வாழ்வில் மட்டுமல்ல எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறது. இதில் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தி தன்னை உத்தமன் போல் காட்டிக்கொள்வதில் என்ன பெருமை வந்துவிடப் போகிறது? மனதில் பட்டதையெல்லாம் பேசுவது தவறில்லைதான், ஆனால் பிறருக்கும் மனம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் மனதில் வைத்து பேசுங்கள். தேவையில்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதுதான் உண்மை. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தவறே செய்யாதவன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் இன்று வரைக்கும் நல்லவன், அவ்வளவுதான். தான் செய்யும் தவறுகளுக்கு சாட்சி ஏதும் இல்லை என்று யாரும் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். ஒவ்வொருவர் செயலுக்கும் ஒரு சாட்சி உண்டு, அவரவர் மனசாட்சிதான் அது. நீங்கள் மண்ணில் சாயும் காலத்தில் அது எழுந்து அனைத்திற்கும் சாட்சியாய் உங்கள் முன் நிற்கும். வாழ்க்கை நம்மை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்றால் கவலை கொள்ளாதீர்கள். நாம் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அது ஒன்றுதான். ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறைகள் பலிச்சென்று தெரிந்து விடுகிறது. ஆனால் அவரவர்களின் குறைகள் தான் அவர்களுக்கு மங்களாக கூட தெரிவதில்லை. ஆழமான ஆற்றில் இறங்குவதும் ஆழமான அன்பில் இறங்குவதும் ஒன்றுதான். கடைசி வரை கரை சேர்வது கடினமானது, ஆனால் எப்போதும் எதிலும் மூழ்கிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபங்கள் கூட சில நேரங்களில் மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் சில உதாசீனங்கள் தான் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் ஒரு வகை தர்மம்தான். மௌனத்தை விட சிறந்த தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் சில உறவுகளுக்கும் ஓடும் நீரை போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள். தீயவை தானாகவே உங்களை விட்டு விலகி குப்பையைப் போல் ஓர் ஓரத்தில் ஒதுங்கி நின்றுவிடும். உங்கள் எண்ணங்களை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். நீங்கள் எண்ணிய அனைத்துமே உங்களுக்கு ஈடேறும். உங்களின் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ செய்கின்ற செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. வாழ்வில் உன் செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. சிலவற்றை விட்டு விலகுவதற்காக வருந்தாதே. உன் சுய அடையாளத்தை உருவாக்க உனக்கு அடையாளம் அளித்தவர்களின் சாயலிலிருந்து நீ ஒரு நாள் விலகத்தான் வேண்டும். இதுவே வாழ்க்கையின் நியதி. கோபத்தில் எப்போதும் ஏழையாகவே இருங்கள். அன்பில் பணக்காரனாக இருங்கள். யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவரை என்றும் இழந்து விடாதே. வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழுங்கள். சிலர் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போதெல்லாம் புகைப்படம் எடுக்கும் போது மட்டுமே புன்னகை என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கையில். வாழ்க்கையில் பல தருணங்களில் பணம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. பணம் நிம்மதி தராது என்று இதுவரை எந்த ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் இதுவரை தயாராக இருந்ததில்லை. சந்தோஷமாக இருப்பதற்காக பணத்தை சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசியில் எல்லா சந்தோஷங்களையும் தொலைத்துவிட்டு வாடிக்கொண்டிருக்கிறோம்.
நாம் எதையும் இங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாது என்பதை தெரிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறார்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத சிலரால் உறவுகள் பிரிந்து விடுகின்றன. உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க இங்கு பல பேரின் உதடுகள் போடும் நாடகம்தான் புன்னகை. மொத்த பிடிவாதத்தையும் உடைக்கும் வலிமை மனதுக்கு பிடித்தவரின் மௌனத்திற்கு மட்டுமே உண்டு. தனிமையை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. தனிமைதான் இந்த உலகத்தையும் உன் வாழ்க்கையையும் உனக்கு புரிய வைக்கும். ஒருவருக்கு நீ 1000 உதவிகள் செய்திருக்கலாம், ஆனால் ஒரு தடவை அவர்கள் உன்னிடம் குறை கண்டுவிட்டால் அந்த கணத்திலிருந்து நீ செய்த உதவிகள் அனைத்தையும் அவர்கள் மறந்து விடுவார்கள். இதுதான் இன்றைய உலகம். வாழ்க்கையில் இன்றைய அரசியல் போலத்தான் சில உறவுகள் பல எதிர்பார்ப்புகளையும் வாக்குறுதிகளையும் கொடுத்து ஏமாற்றுவதில். நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது நமக்கு சிறப்பானதாகவும் இருக்காது. எது ஒன்றிலும் பொறுமையை கடைபிடியுங்கள். யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை சிலருக்கு உருவாக காரணம் அதிகமாக பேசி பேசியே சிலரிடம் காயப்பட்டதின் விளைவுதான் என்பதே மிகப்பெரிய உண்மை. எதையும் அதிகமாக யோசிக்கவும் கூடாது, யாரையும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது. இரண்டும் ஒரு நாள் நம்மை பைத்தியமாக்கிவிடும். உனக்கு பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். ஓர் எல்லையை கடந்த பின் மனிதன் குறை சொல்வது, வேண்டுகோள் வைப்பது, சமாதானம் செய்வது அனைத்தையும் விட்டுவிடுகிறான். அவன் இதயம் யார் பேசினாலும் சரி, பேசவில்லை என்றாலும் சரி, அனைத்தையும் கடந்து செல்வோம் என்ற நிலையை அடைந்து விடுகிறது. ஏனெனில் அவனுக்கு புரிந்து விடுகிறது இந்த உலகம் பொய்யானது, காரண காரியங்கள் நிறைந்தது என்று. என் தவறுகளை சுட்டிக்காட்ட விரும்பினால் என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள், என்னை சுற்றி இருப்பவர்களிடம் அல்ல. ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திருத்திக் கொள்ள முடியும், மற்றவர்கள் அல்ல.